பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினூடாக தமிழ் மக்களின் உரிமைகளை நசுக்குவதற்கு அரசாங்கம் முயல்வதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் குற்றம் சுமத்தியுள்ளார் இளமக்கள் மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சிவசக்தி ஆனந்தன் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கான ஆயுத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த போது அது பயங்கரவாதமாக சித்தரிக்கப்பட்டதென்றும் ஆனால் தற்போது ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பத்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் அமலிலேயே உள்ளதென்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதற்கு பலரும் எதிர்த்து வருகின்ற நிலையில் அச்சட்டத்தினை மாற்றி சர்வதேச நியமனங்களுக்குட்பட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினை கொண்டுவர உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளதென சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச ரீதியில் பயங்கரவாதம் தலைதூக்கி வருகின்றமையால் அத்தகைய சட்டம் ஒன்று அவசியம் எனவும் அரசாங்கம் என்று அவர் சுட்டிக்காட்டினாா்